உண்மையில் கடந்த பல தசாப்தங்களாக நடைபெற்ற எங்களுடைய உரிமை போராட்டம் இன்னும் தமிழ் மக்களிடமிருந்து அந்த உணர்வை அழித்துவிட முடியாது. பல்கலைக்கழக மாணவர்கள் இன்னும் உணர்வோடு தான் இருக்கின்றார்கள் என்ற செய்தியை உலகத்துக்கு இந்த சம்பவம் எடுத்து எம்பியிருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் பல்கலைக்கழக மாணவர்களுடைய உணர்வு பூர்வமான உறுதியான போராட்டத்துக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தருணத்திலே நாங்கள் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் மீண்டும் அந்த இடத்திலே முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியை அமைப்பதற்கு தன்னுடைய அனுமதியை வழங்கி இன்றைய தினம் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே பல்கலைக்கழக மாணவர்களுடைய போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. உண்மையில் அவர்களுடைய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி. என்னை பொறுத்தவரையிலே இந்த நினைவு தூபி மீண்டும் முழுமையாக அமைக்கப்படுகின்ற பொழுதுதான் இந்த போராட்டம் முழுமையாக முடிவுக்கு வரும். தமிழ் உணர்வாளர்கள், உலகமெங்கும் இருந்து வாழுகின்ற தமிழ் உணர்வாளர்கள் காட்டிய கடுமையான எதிர்ப்பு, இந்த சம்பவத்திற்கு காட்டிய கடுமையான எதிர்ப்பு எதிர்வரும் காலங்களிலே தமிழர் தாயகமெங்கும் நிறுவப்பட்டிருக்கின்ற ஏனைய நினைவு தூபிகளை தகர்த்தளிப்பதற்கான முயற்சியை தடை செய்திருக்கிறது என்றுதான் நான் சொல்லுவேன். உண்மையிலே அந்த நினைவாலயங்களை நாங்கள் பாதுகாப்பதற்கான ஒரு காத்திரமான நடவடிக்கை தான் இது. எதிர்வரும் காலத்திலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே இந்த நினைவு தூபி அமைக்கப்படும் பொழுது நல்லூர் பிரதேச சபை தன்னுடைய அனுமதியை வழங்கும் என்று இன்றைய தினம் அவர்கள் ஒரு தீர்மானத்தை நல்லூர் பிரதேச சபையிலே எடுத்திருக்கின்றார்கள். அந்த தகவலையும் நாங்கள் இன்றைய தினம் பதிவு செய்கின்றோம். ஆகவே பிரதேச சபையினுடைய அனுமதி எப்பொழுதும் இந்த தூபி அமைப்பதற்கு இருக்கும் என்ற விடயத்தை நான் சொல்லுகிறேன்.